அறிந்தபடியான் நட்டமிழ் செய்ட்டோ நாதாமும் முன்பழைத்தோ குடமயிரி மேல முகவன் காப்புதாமே திட்டமாய் முன்பிழப்பில் செய்த தெய்வினைக்காய் வந்துதித்தி அமைய கட்டுடன் பழகி காட்டில் கடித்திருந்தங்கி வந்து செட்டிலே மாய்த்தனியில் சிறப்புடன் உழைத்த கதை திட்டமாய் வில்லு பாடு சிவன் திரு மைந்தர் காப்புதாமே நீர்வளம் நீலவளம் கார்வளம் கண்ணல் வளம் குழந்தை வளம் செந்தல் வளம் இத்தனை வளங்களும் ஒருங்கி அவையை பெற்று நாடு இதனுடைய அதாவது சோழவள நாடு அந்த சோழவள நாட்டை சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாட்டில் வாழ்ந்துள்ளார் ஒரு பட்டணம் இருக்கிறது சரி அண்மை அதாவது அன்னகிரி பட்டணம் ஆமா அன்னம் என்றால் சோறு கிரி என்றால் மலை சோற்றி மலை போல குவிக்கப்பட்ட பட்டணம் சரி அந்த அம்மை பராலயத்தில் அதாவது எத்தனை மறையவர்கள் மறைகிறார்கள் தெரியுமா யார் யார் அறுபத்தோரி மறையவர்கள் அவர்கள் நீக்கி தக்கிய அப்பாமல் பூஜை செய்து பூஜை மல்லடாயே
அழகாக சிவகாமி 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 கணபதி ஹீராமிருந்தாயிட்டாயிருந்தார் சிவகாமி 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 தானிருந்த அறுபத்தொரு பாப்பானுக்கு தலைமை பாப்பான் சிவ பாப்பான் அம்மா சிவ பாப்பான் சிவாயி சொல்லக்கூடிய பெண்ணை மனமுடித்து சரி வாழ்ந்து விடக்கூடிய ஆலையை ஆலையே இவர்களுக்கு அழகான ஒரு ஆண்மையை பிறக்கிறது பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது வேலவன் என்றும் வேதன் என்று பெயரிட்டி சரி வளர்த்து வருகின்ற பொழுது அம்மாள் அதே அம்மையப்பர் ஆலயத்தின் ஆலயத்திலே 41 தாலி பெண்கள் சரி நாட்டி மாடு வருகிறார்கள் சரிதாயா அதிலே தலைமை தாலியா சிவகாமி தாலி அவர்களே சிவகாமி தாலியானவை சரியே முடனே சிவகாமி தாலி அவருமாயிரமிதாசி அவருமாகவியை கோவை பணிவிடை செய்த அதிக தொழில்களாசி அதிக தொழில் அதிக தொழில் பற்றிய பற்றியமாகவே இந்த சிவகாமி தாவியானவை சரி 41 தாலிக்கு தலைமை தாய் சிவகாமி அவையா இது சிவகாமி தாலி நாட்டி மாடி பொன்னை சேகரித்தாய் பொன்னையும் உடனே ஏராளமாக சேகரித்தாய் அவரை மண்மனையில சேகரித்தாய் அவள் ஆனால் இவளுக்கு எல்லா செல்வம் இருக்குது இருந்தாலும் சுத்தி இருக்குது சுரம் இருக்குது பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது சரி மாடு மாடி இருக்குது கூட கோபுரம் இருக்குது இருக்குது எல்லா செல்வங்களை இறைவன் கொடுத்திருந்தாலும் கொடுத்த போதிலும் பிள்ளை இல்லாத வாழ்வி பெருவாழ்வு ஆகுமா பெருவாழ்வாராதவா பெருவாழ்வு பிள்ளை செல்வம் இருந்தா பெருமாள் பிள்ளை செல்வம் இல்லாம வெறும் வாழ்வு எவ்வளவு செல்வம் இருந்த வெறும் வாழ்வு வாழ்ந்து வருகிறாய் இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சிவகாமி தாதியானவை தெரியுமா ஆண்டவன் சிவனிடத்தில் அம்மையப்பாளையத்தில் வந்து சரி என் அம்மையப்பா எனக்கு ஒரு குழந்தை வீடு சரி ஆண்டவனே அருள் வருந்து இருக்கிறார் அதை வரந்து முடிக்கப்படுகிறார்களே ஆண்டவர் கருமையினால் சரி ஐயனு திங்கள் சிவந்தாய் அப்படி சுமந்து அழகான ஒரு ஆண்மலையை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பேசுட்டா தெரியுமா எப்படி இருக்கிறார் அதாவது பெற்றெடுத்தது ஆண்மலை அல்லவா அம்மா கூடிய பெயரோ தெரியும் போகவே நட்சுவன் மோடி மலரே கோடி வளர்ந்தே நட்டுவர் மூட்டி இப்படியாகி சரி அந்த குழந்தைக்கு திருநீல நட்டுவன் திருக்கல் நட்டுவன் என்று பெயரிட்டு சரி வளர்த்து வரும் போது நாளையிலே அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க
சக்காசி மக்காசி ஒரு நாள் தீரா தீராளி சக்கப்பழத்தை சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசை. ஒவ்வொரு சுவையும் சாப்பிட சாப்பிட இன்னொன்னு இன்னும் வந்து கேட்டு மக்கள் குழந்தை பெறுவதற்கு ஆசைப்படுவாங்க. ஆமா, ஒரு பிள்ளை பக்கத்து வரைக்கும் வேண்டாம் இதோட போதும் சொல்லுவா. அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு வீசு ஆனவனு ஒரு மனசு வர இன்னொரு பிள்ளை வித்திருக்கலாமா சொல்லி ஒவ்வொரு பிள்ளையை பெற்றுட்டு இருக்க என் குழந்தைகள் ஆசைப்படுறது தெரியுமா? எதுக்கு ஆசைப்படுறேன்? சில பேருக்கு முதலாவது ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அடுத்தாலும் ஒரு பொங்கல் பிள்ளை கிடைக்காதா? அதாவே அப்படி இருப்பாங்க. சரி, சில பேருக்கு முதலாவது பெண் பிள்ளை இருக்கும், ஆமா ஆண் பிள்ளை என்ன செய்ய முடியும்? இல்ல உங்களுக்கு பிறந்ததெல்லாம் ஆம்பளை பிள்ளை, சரியா? இந்த அண்ணாச்சி பிறந்ததெல்லாம் பொம்பளை பிள்ளை. ஆமா, என்ன செய்ய முடியும்? நீங்க பண்ண போறா? யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு நீ என்ன பண்ண போறா? அவருக்கு வருத்தமா இருக்கு. நாங்க ரெண்டு அனுபவிப்போம், எனக்கு வருத்தமா இருக்கு. சரியா? ஆமா, வருத்தமா இருக்கு. இந்த தீனத்தால் ஒன்றும் இல்லை. இரண்டு போனால் இனி மோட்சம் அது வேண்டாம். எனக்கு ஒரு பெண்மணி இருந்தால் இருந்தால் அம்மையப்பராலயத்தில் ஆலயத்திலே நாட்டி மாற வைக்கலாம். நம்முடைய குழு அப்படிப்பட்ட தாசீரியம் குழந்தை வேண்டும் என்று கேட்டேன். ஆண் பிள்ளையை கொடுத்தாய், ஆண் பிள்ளை உன்னுடைய கோவிலில் மத்திரமணிக்க வைத்திருக்கிறேன். அதனால என்னுடைய காலத்துக்கு பிறகு நாட்டில் தொழில் நின்றுவிடக் கூடாது, என்னுடைய தொழிலை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாலே என்னுடைய பரம்பரை அம்மா பாட்டி இப்படிப்பட்டவங்க தான் நாட்டி அடைக்கிறாங்க. அம்மா பாட்டி பூட்டி ஆகியனால் சரி அம்மையப்பா என்னுடைய கோவிலை நாட்டி மாற வேண்டுமானால் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமானால் என்னுடைய சரி அபமான இருக்கிறான். இப்படி எப்படியா? ஆண்டவனுடைய கிருபையினால் அது இரண்டு திங்கள் சுமந்தாய் சரி பெற்றனே பெரும் பாலோட்டி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள், அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். பெண் பிள்ளைக்கு பிறகாக ஆண் பிள்ளையை பெற்றி சரி சீரும் சிறப்புமாக பெண் பிள்ளைக்கு ஆசைப்பட்டால் அருமையோடு பெற்றெடுத்தால் பெண் பிள்ளையை அப்படி அந்த பெண் பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று இப்படி பெயர் வைக்கிறாள் லட்சுமி அம்மை என்று ஆசைப்பட்டாள். லட்சுமி லட்சுமி கடாசியமா இருக்கு. கிடைத்தது ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை ஆசைப்பட்டு பெற்ற பிள்ளை பெண் பிள்ளை, பெண் பிள்ளை
அழகு லட்சுமி கடாட்சியம் பண்ணிருக்கிறது. ஆண் குழந்தை வாரிசு, பெண் குழந்தை பரிசு இல்ல. நம்ம லட்சுமி அம்மை என்று பெயரிட்டு வளர்த்து வரும்போது வரும்போது வயது என்னாகிறது பாரு, என்னையாகி ஒருமை இரண்டாகி இரண்டாகி முருமையாகி இரண்டாகி நாலாகி நாலாகி ஐந்தாரே திருமயில் ஆடுகட்டே தான் படித்தாகி ஆறாமே திருமயில் ஆமதமா கூட்டுமையாக ஏழாமே திருமயில் ஏழாமே திருமயில் ஏழாமே திருமயில் மயில் படித்து வருகின்ற போது பாவையானவள் 12 வயது அடைகிறாள். சரி, நினைக்கிறாள் நம்ம மகாலட்சுமி அழகா அப்படிதான் இருக்கு, இருக்குது படிப்பு அழகா தான் இருக்குது, பார்ப்பு ரொம்ப அழகா இருக்கு. இனி நம்முடைய தொழில், சரி நாட்டிய தொழில், நாட்டிய தொழில், நாட்டிய தொழிலை படித்தாரே. ஆனால் அம்மையப்பர் கோவிலை ஆடுவதற்கு வைக்கலாம். நமக்கு வயசாகி விட்டது என்று அவர்கள் ஒரு திறமை வாய்ந்த அண்ணாவை வரவழைத்து நாட்டியம் படித்துக் கொடுக்கிறாள். கற்று வருகின்றாய், செய்யாய் கற்று வருகின்ற பொழுது அவை அரங்கேற்றங்கள் செய்கிறாய், செய்யாய் அம்மையப்பராலயத்தில் அமைய அரங்கேற்றம் செய்தாய், பொறுப்புகள் மாறுது. சரி, அம்மையப்பர் கோவிலை பூஜை பண்ணானே அம்மாவே இந்த சிவபாப்பான், சிவபாப்பன் பொறுப்பு மாறி பையனுக்கு ஒப்படைக்கிறான். ஒரு பையன் கிட்ட ஒரு வயசாயிட்டவனுக்கு சிவகாமி நாட்டியத்தை ஒப்படைக்கிறாள் லட்சுமிடத்தில். இப்படி அம்மா பொறுப்புகள் ஒரு நாள் அரங்கேற்றம் நடக்க, சரி அரங்கேற்றத்தை பார்த்தான் வேதியன், லட்சுமியை காதல் கொண்டான். என்னழகி லட்சுமி இடத்தில் சிவகாமி இடத்தில் ஓடி வரான். ஒரு வார்த்தையாவது பேசிடுவேன், சிவகாமி சிவகாமி ஐயா நீங்க யாரு, சிவகாமி ஐயா நீங்க யாரு, அப்ப உனக்கு இதுவரை கண்ணு தெரியல, உங்களுடைய பாதைய வீட்டுல படுறதுக்கு எத்தனை கோடி கோடி காலம் புண்ணியம் பண்ணணும் தெரியல. உட்காருங்கய்யா, புள்ளை கண்டன் பையனுக்கு நாக்கெல்லாம் உலகம் சைஸ் உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரே பதட்டமா இருக்கு. ஐயா ஆமா, இப்போ பிள்ளை கூட்டது யாரு, அதுவா அது என் பிள்ளைதான் ஐயா, உன் பிள்ளையா, பாக்க லட்சமா இருக்கா, அழகா இருக்கா. சரி, இவங்களுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்தது யாரு, நாட்டியம் அண்ணா இருக்காரு அண்ணா குரு அப்படியா, அது பாடல் சொல்லி கொடுத்தது அது நான் தான் ஐயா. அப்படியா, ஆமா சரி, மத்தன படிக்கிறாரு பிள்ளையாரு, அது நம்ம பையன் சாமி தமிழா. சரி சிவகாமி, நான் உன் பையன் பிள்ளைகிட்ட பேசணும் ஐயா. நீங்க இதை கேட்கவே செய்யணும், நீங்க எப்ப பேசுவீங்க காத்துட்டு இருக்கேன். என்ன சாமி,
இந்த கோயிலுக்கு திருந்தூர் நாட்டியான வருவியா சாமி? என்னை திறந்தோம் இந்த கோயில் நாட்டியம் நான்கள் சாமி. உன் பேர் எப்படி? என் பேர் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க சாமி. இப்படி லட்சுமி சொன்னீங்க. பேர் லட்சுமி தானா? ஆமா. அழக பார்த்தேன், எனக்கு சொல்லணும் போல ஆசையா இருந்து. ஐயோ லட்சுமி. என்ன சாமி உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? ஐயோ இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கலாமா சாமி? ஏன் லட்சுமி கமலா, இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா சாமி? மனசுலதான் நினைக்காத சாமி.